வியூவர்ஸ், சுபீஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கும் அதை நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். டிஃபன், சப்பாத்தி, புரோட்டா அந்த மாதிரி இதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் மற்ற கிரேவியெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 25 கிராம்ஸ் வரும். 10 கிராம் இஞ்சியை தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4 பல், தேங்காய் 1 சில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பில் 1 கொத்து, சோம்பு 1/2 ஸ்பூன், குழம்பு பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1 பட்டை, 1 கிராம்பு, 5 ஏலக்காய், தக்காளி 4, சிக்கன் 1/2 கிலோ, தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் 100 ml, தண்ணி 200 ml, பெப்பர் 15 கிராம். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். குழம்பு பொடி, மிளகாய் பொடி, தக்காளி, மிளகு 15 கிராம். அதையே அரைச்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ குக்கர் நல்லா காயட்டும். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போ பச்சை மிளகாவை அதில் இப்போ அரைச்ச மசாலாவை இதில் நம்ம அரைச்சிடணும். நல்ல ஸ்மெல் வருங்க. தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியை பச்சை வாசனை போகிற அளவு நல்லா நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுறணும். காரமெல்லாம் இந்த கிரேவியில் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குதுங்க. உப்பு காரம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதோட தண்ணி 200 ml ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா தண்ணியாக போயிடும், கிரேவி நல்லா வராது. இந்த அளவு இருந்தாலே போதும். இந்த அளவு இருந்தாலே போதும். நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மரில் வச்சுக்குவோம். சிம்மில் இப்போ 1-5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி கிரேவி இருக்குன்றத பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டை எடுத்து வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு.
பாருங்க கிரேவி இந்த மாதிரி இருக்குது. சிக்கன் ரைஸுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் கொடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமான ஹைலைட் இதில் என்னென்னா பெப்பர், 15 கிராம் பெப்பர் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கே ஹைலைட் வந்து பெப்பர் தான். இது ஒரு 15 கிராம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த 1/2 kg கொடுக்கணும். ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு. மற்றதெல்லாம் வந்து லேசானா லைட் லைட்டாக தான் கொடுக்கணும். நான் கிராம்பு எவ்வளோ போட்டேன், 1 கிராம்பு போட்டேன், 2 சின்ன பட்டை போட்டேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இது நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்து இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாம் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேனோ அதே மாதிரியே அளவு யூஸ் பண்ணுங்கள். ஏலக்காவும் நான் கொடுத்த அதே அளவு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டேஸ்ட் வரும். இந்த டேஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.